டியர் டீச்சர்ஸ், குட் ஈவினிங். டிஎன்பிசி ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டன்ட் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாம்பிளுக்காக வாலிபால் கேம் பற்றி இன்று நாம் படிக்கப் போகின்றோம். வாலிபால் கேம் ஆனது முதன் முதலாக அமெரிக்க நாட்டில் உள்ள ஒலியாக்க நிமிடத்தில் ஒய்எம்சிஏயின் டைரக்டரான வில்லியம் மோர்கன் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. 1895 இந்த வாலிபால் கேம் மின்டோனட் என்னும் நேமில் விளையாடப்பட்டது. 1964 ஜப்பானில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இந்த வாலிபால் கேம் ஆனது சேர்க்கப்பட்டது. ஓகேவா? தென் வாலிபால் கோர்ட்டுடைய மெஷர்மெண்ட் என்ன? 18 மீட்டர் × 9 மீட்டர் லென்த், 18 மீட்டர் விட்த், 9 மீட்டர். தென் நெட்டினுடைய லென்த் என்பது 9.5 மீட்டர், விட்த் என்பது 1 மீட்டர். தென் ஹைட் ஆஃப் நெட் என்னவென்றால் ஃபார் மென் 2.43 மீட்டர், ஃபார் உமன் 2.24 மீட்டர். ஆண்டனாவுடைய லென்த் என்ன? 1.80 மீட்டர். டயமீட்டர் என்ன? 10 மில்லிமீட்டர். ஹைட் எபோவ் தி நெட் ஆண்டனாவானது ஹைட் அபவுட் தி நெட் என்னவென்றால் 80 சென்டிமீட்டர். ஓகேவா? நெட்டினுடைய மேலே உள்ள ஆண்டனாவுடைய லென்த் அல்லது ஆண்டனாவுடைய ஹைட் என்னவென்றால் 80 சென்டிமீட்டர். ரெட் அண்ட் ஒயிட் கலர் மார்க்கிங் மெஷர்மெண்ட் என்ன? 10 சென்டிமீட்டர். பிரேக் டைம் என்ன? எத்தனை நிமிடங்கள்? 3 நிமிடங்கள் அல்லவா? தென் டைம் அவுட் எத்தனை? 2 டைம் அவுட் அண்ட் 2 டெக்னிக்கல் டைம் அவுட் பர் டீம் பர் செட். ஓகேவா? 1 டைம் அவுட் என்பது 30 செகண்ட், 1 டெக்னிக்கல் டைம் அவுட் என்பது 60 செகண்ட் ஆகும். டோட்டல் பாயிண்ட்ஸ் எத்தனை? 25 பாயிண்ட்ஸ் அல்லவா? 25 பாயிண்ட்ஸ் எடுத்தால் இந்த டீம் ஆனது வெற்றி அடையலாம். ஓகேவா? 5 விளையாட்டுகள் நடைபெற்றால் 3 விளையாட்டுகளில் வெற்றி பெற்றால் அந்த டீம் ஆனது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். சம்டைம்ஸ் 3 விளையாட்டுகள் நடைபெற்றால் 2 விளையாட்டுகளில் வெற்றி பெற்றால் அந்த டீம் ஆனது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். தென் நாம் கோர்ட்டுடைய மெஷர்மெண்ட் என்னவென்று படித்தோம், 18 மீட்டர் × 9 மீட்டர் அல்லவா? இது இந்த மெஷர்மெண்டில் ஹாஃப் கோர்ட் பற்றி சொல்லும் போது ஹாஃப் கோர்ட்டுடைய லென்த் என்பது 9 மீட்டர் அல்லவா? இந்த 9 மீட்டரில் சென்டர் லைன் டு அட்டாக் லைன் என்பது 3 மீட்டர், தென் அட்டாக் லைன் டு எண்ட் லைன் என்பது 6 மீட்டர் ஆகும். ஓகேவா? தென் பாலுடைய வெயிட் என்ன? பந்தின் எடை என்ன? 260 கிராம் × 280 கிராம். பந்தின் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 65 சென்டிமீட்டர் × 67 சென்டிமீட்டர். எந்த வரிசையில் பிளேயர்ஸ் நின்று விளையாட வேண்டும்? 2, 3, 4, 1, 6, 5 என்ற வரிசையில் நின்று விளையாட வேண்டும். டோட்டல் பிளேயர்ஸ் எத்தனை பேர்? 6 + 6 அல்லவா? 6 மெயின் பிளேயர் அண்ட் 6 சப்ஸ்டிடியூட் பிளேயர். ஓகேவா? 6 + 6. இங்கே 1 பிளேயர் லிபரோவாக செயல்படுவார். ஓகே? தென் வாலிபால் கேமில் அபிஷியல்ஸ் எத்தனை பேர் என்றால், வாலிபால் போட்டியில் அபிஷியல்ஸ் எத்தனை பேர்? 5 பேர் அல்லவா? நடுவர் 1, துணை நடுவர் 1, புள்ளி கணக்கர் 1 மற்றும் கோடு கண்காணிப்பாளர் 2 பேர். ஓகேவா? தென் சர்வீசஸ் என்னென்ன? அண்டர்ஆர்ம் சர்வீஸ், சைட் ஆர்ம் சர்வீஸ், டென்னிஸ் சர்வீஸ் அண்ட் ஃபோர்டிங் சர்வீஸ் அண்ட் ஜம்பிங் சர்வீஸ். ஓகேவா? அண்டர்ஆர்ம் சர்வீஸ் என்பது பந்தை கீழே தட்டி அனுப்புதல், சைட் ஆர்ம் என்பது பக்கவாட்டில் அனுப்புதல், டென்னிஸ் உயரமாக தூக்கி போட்டு அனுப்புதல், மிதந்து போகுமாறு அனுப்புதல் அல்லவா? ஃபோர்டிங். ஜம்பிங், ஜம்பிங் என்பது குதித்து பந்தை அனுப்புதல். ஓகேவா? இந்த 5 சர்வீசஸ் தான் வாலிபால் கேமில் உள்ள சர்வீசஸ் ஆகும். தென் பாசிங் என்னென்ன? அப்பர் ஆர்ம் பாஸ் அண்ட் அண்டர் ஆர்ம் பாஸ். ஓகேவா? மேல் கையால் அனுப்புதல் மற்றும் கீழ் கையால் அனுப்புதல். தென் ஸ்கில்ஸ் என்னென்ன? சர்வீஸ், ஃபிங்கரிங், பாசிங், டேக்கிங், லிஃப்டிங், ஸ்விங்கிங் அண்ட் பிளாக்கிங். சர்வீஸ் போடுதல், ஃபிங்கரால் பந்தை தள்ளுதல், தென் பாஸ் பண்ணுவது அல்லது அல்லவா வழங்குவது, டேக்கிங் எடுப்பது, லிஃப்டிங் தூக்கி கொடுப்பது, ஸ்பிக்கிங் அடிப்பது, பிளாக்கிங் தடுப்பது. ஓகேவா? திஸ் ஆர் தி ஸ்கில்ஸ் ஆஃப் வாலிபால் கேம். ஓகே? ஓகே, இவைகள் தான் வாலிபாலை பற்றிய தகவல்கள். அத்தனையும் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். ஓகேவா? நன்றி.